தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பொதுக்காலம் 13 வாரம், ஜூலை மாதம் 2 தேதி, வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9-13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்து இருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அச்சவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல
பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்களோடு இன்றைய இறை வார்த்தை சிந்தனையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மத்தேயுவை இயேசு புது வாழ்வு வாழ அழைக்கின்றார். பாவியாக கருதப்பட்ட மத்தேயுவின் மனதில் இந்த பாவ வாழ்வை களைத்துவிட்டு புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஏக்கம் மறைந்திருப்பதை காண முடிகின்றது. நம்மளுடைய மனதிலும் நமது பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஏக்கம் அவ்வப்போது வந்து செல்வதை நம்மளால் உணர முடிகின்றது. அந்த புதிய வாழ்வு வாழ இறைமகன் இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும். புனித அகுஸ்தினாரும் கூட இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு தனது பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசுவை சந்தித்த பின்பு தனது ஆழ் மனதில் உள்ள புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஏக்கத்தை புரிந்து கொள்கின்றார். புதிய வாழ்வு வாழ்கின்றார். புனிதராக மாறுகின்றார். இன்றைய நாளில் நாமும் புனிதராக மாற அழைக்கப்படுகின்றோம். கடந்து வந்த வாழ்க்கை என்னும் பாதையை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி கடக்கவர் இருக்கின்ற வாழ்க்கை பாதையிலே நலமான நல்ல பணிகளை முன்னெடுக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய இயேசுவின் பணியாளர்களாக மாறிட நமது வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். நமது வாழ்வு புதிய வாழ்வாக மாறிட இன்றைய நாளில் இறைவனிடம் இணைந்து ஜெபிப்போம்.